உலகத்தை இன்று ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது கொரோனா. ஆனால் இந்த கொரோனா நோய் தொற்று கூட குறிப்பிட்ட ஒரு பழக்கம் கொண்டவர்களை அதிகம் தாக்கியது என்று சொன்னால் அது புகைப்பிடிப்பவர்களைத்தான். புகைப்பதால் இயல்பாகவே மனித உடலுக்கு பல தீங்குகள் விளையும் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அதுவும் இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டால் புகைப்பிடிக்கும் நபர் மேலும் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகி இறந்த சம்பவங்களை உலகமே அறியும். எதற்கு புகைப்பழக்கத்தை பற்றி இன்று பேச வேண்டும் என்று கேட்டால், ஆம், இன்று மே 31 நாள் உலக புகையிலை எதிர்ப்பு நாளாகும். முதன் முதலில் புகையிலை எதிர்ப்பு நாள் ஏப்ரல் 7 நாள் 1988 ஆண்டு உலக சுகாதார நிறுவனத்தினுடைய 40வது ஆண்டு விழாவின் போது கடைபிடிக்கப்பட்டது. அதற்கு பின்னர் ஆண்டுதோறும் மே 31 நாள் புகையிலை எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளின் நிகழ்ச்சிகளும் வலியுறுத்தல்களும் மக்களை புகையிலை பயன்பாட்டை குறைக்கவோ அல்லது முற்றிலுமாக விட்டுவிடவோ ஊக்குவிக்கும் வகையில் அமைகிறது. மாரடைப்பு, பக்கவாதம், இதய நோய்கள், நுரையீரல் புற்றுநோய், நாள்பட்ட இருமல் மற்றும் பல ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு காரணமாக புகையிலை உட்கொள்ளுதல் அமைகிறது. புகையிலை பழக்கத்தில் இருப்பவர்களை சிறந்த முறையில் மீட்டு புகையிலைக்கு எதிரான போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு அளித்தவர்களுக்கு ஆண்டுதோறும் விருதுகளும் வழங்கப்படுகிறது. இந்த புகையிலை எதிர்ப்பு நாள் வருடந்தோறும் ஒரு மைய கருவோடு அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 2020 கருவாக இளைஞர்களை புகையிலை தயாரிப்பு நிறுவனங்களிலிருந்து பாதுகாத்தல் மற்றும் நிகோடின் பயன்பாட்டிலிருந்து விடுவித்தல் என்ற கோட்பாட்டினை வலியுறுத்தி அனுசரித்து வருகிறார்கள். நிக்கோடினால் ஏற்படும் மூளை பாதிப்புகள் மேலும் பல போதைப் பொருட்களை எடுப்பதற்கு மூளையை தூண்டுகிறது. இந்த நிலையானது முற்றிப்போய் சாப்பாடு தண்ணீரைப் போலவே மூளை நிக்கோட்டினும் அவசியமான தேவை என்ற தவறான செய்தியை உடலுக்கு அனுப்புகிறது. நிக்கோட்டின் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவரும் பல்வேறு வழிமுறைகளை புகையிலை எதிர்ப்பு நாள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வாயிலாக பிரபலப்படுத்துவதே உலக சுகாதார நிறுவனத்தினுடைய நோக்கமாகும். அரசு, தனியார் மற்றும் தன்னார்வ நிறுவனங்களால் அதிகமான எழுச்சியோடு எதிர்பார்க்கப்படும் ஒரு நாளாக அமைகிறது உலக புகையிலை எதிர்ப்பு நாள். புகையிலை சிகரெட், பீடி, குட்கா, மூக்குப்பொடி போன்ற பல்வேறு வகைகளில் உட்கொள்ளப்படுகிறது. 2018 ஆண்டில் வெளியிடப்பட்ட புகையிலை பழக்கத்தின் போக்குகள் குறித்த உலகளாவிய அறிக்கையின் 2வது பதிப்பில் 2025 ஆண்டில் புகையிலை பயன்பாடு குறைப்பு இலக்கினை எட்டக்கூடிய ஒரே ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடாக இந்தியா திகழும் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருந்தது. 2018 ஆண்டில் 13 முதல் 15 வயதுடைய 1.4 கோடி பெண் குழந்தைகள் உட்பட 4.3 கோடி பெண் குழந்தைகள், 24.4 கோடி பெண்கள் புகையிலையை பயன்படுத்தினர் என்று உலக சுகாதார அமைப்பு உலகளவில் நடத்திய ஆய்வில் தெரிவித்திருந்தது. ஐரோப்பிய பிராந்தியம் மட்டுமே பெண்கள் மத்தியில் புகையிலை பயன்பாட்டை குறைத்து வருவதாகவும் கண்டறிந்துள்ளது. இந்தியாவை பொறுத்த வகையில் புகையிலை நுகர்வு விகிதம் 30% குறைய வேண்டும் என்ற உலக சுகாதார அமைப்பின் இலக்குக்கு மாறாக 21.6% மட்டுமே குறைந்துள்ளது. தற்போது இந்தியாவில் புகையில்லா புகையிலையை பயன்படுத்துவோர் சுமார் 25 கோடி பேர் என்றும் புகைப்பிடிப்பவர்கள் சுமார் 11 கோடி பேர் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உலக புகையிலை எதிர்ப்பு நாளன்று உலகம் முழுவதும் புகையிலை பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்றும் ஆண் பெண் என்று பாலின பேதமின்றி அனைவரும் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதே அனைத்து மருத்துவ நிபுணர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக உள்ளது.